நமஸ்தே. அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் இன்றைய போதனையை கேட்போம். அன்பு செலுத்துவதே உங்கள் உண்மையான இயல்பு. இன்றைய அற்புதங்களில் முதலாவதை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் அஞ்சம்மா, பல்நேரை சேர்ந்தவர். சில ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய பூச்சிகள் என் காதுக்குள் சென்று கடுமையான வலியை ஏற்படுத்தின. இரவில் தூங்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். ராமகுப்பத்தைச் சேர்ந்த ஒரு சேவகர் ஸ்ரீ அம்மா பகவானின் அற்புதங்களை பற்றி என்னிடம் சொன்னார். மேலும் சத்தியலோகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். நான் வரதீட்சை மாலை அணிந்து சத்தியலோகத்தில் புனித கோல்டன் ராக் அருகே ஒரு வகுப்பில் கலந்து கொண்டேன். அன்று இரவு ஸ்ரீ அம்மா பகவான் வந்து என் காதில் தெய்வீக அறுவை சிகிச்சை செய்தார். காலையில் வலியே இல்லை, என் காது முற்றிலும் குணமடைந்திருந்தது. ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மனமார்ந்த நன்றிகள். இரண்டாவது அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் கெஞ்சனப்பல்லாவை சேர்ந்த ராமகிருஷ்ண ரெட்டி. எங்கள் நிலத்தின் உரிமையை பற்றி எனது சகோதரருக்கும் எனக்கும் கடுமையான தகராறு இருந்து வந்தது. ஸ்ரீ அம்மா பகவான் சேவகர் சத்தியலோகத்தின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுமாறு எனக்கு அறிவுறுத்தினார். நான் அவ்வாறே செய்தேன். ஸ்ரீ பகவானின் திவ்யமங்கல தரிசனத்தின் போது எங்கள் நிலத்தகராறுக்கு தீர்வு காண நான் அவரிடம் பிரார்த்தனை செய்தேன். என் மீது அருள்மழை பொழிந்தது. எனது பக்கத்து வீட்டுக்காரரின் உதவியுடன் பிரச்சனை தீர்ந்தது. அது மட்டுமல்லாமல் எனது தையல் வணிகமும் வளரத் தொடங்கியது. இப்போது நானே ஒரு சேவகனாகிவிட்டேன். ஸ்ரீ அம்மா பகவானிடம் அன்புடனும் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகிறேன். மூன்றாவது அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் லலிதா அம்மா, கெம்பேன சமுத்திரத்தை சேர்ந்தவர். கீழ்வாதம் காரணமாக என் முழங்காலில் கடுமையான மூட்டுவலி இருந்தது. புனித கோல்டன் ராக் அருகே பிரார்த்தனை செய்து சத்தியலோகத்தில் நடந்த வகுப்புகளில் கலந்து கொண்ட பிறகு ஸ்ரீ அம்மா பகவானின் கிருபையால் எனது உடல் நல பிரச்சனை தீர்ந்தது. நன்றி அன்புள்ள ஆரோக்கிய பிரதாத ஸ்ரீ அம்மா பகவான்.